அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் பகுதியில் இன்று உங்களிடம் கோட்சார பலன்களை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். கோட்சாரம் என்பது கோள் பிளஸ் சாரம். ஒவ்வொரு கிரகமும் அதாவது ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும். நவகிரகங்களில் சூரியனவர் ஒரு ராசியில் ஒரு மாத காலம் தங்குவார். ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வருவதற்கு ஒரு வருட காலம் எடுத்துக்கொள்வார். சந்திரனவர் அதாவது ஒரு ராசியில் இரண்டே கால் நாள் தங்குவார். ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வருவதற்கு 27 நாட்கள் எடுத்துக்கொள்வார். அதுபோல செவ்வாயானவர் ஒரு ராசியில் 1.5 மாத காலம் தங்குவார். புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் மாதக்கோளாகும். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு ராசியில் தங்கும். இந்த புதனும் சுக்கிரனும் சூரியனை ஒட்டியே சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாகும். அடுத்து பார்க்கின்ற போது குருவானவர் ஆண்டுக்கோளாகும். ஒரு ராசியில் ஒரு வருட காலம் தங்குவார். ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வருவதற்கு சுமார் 12 வருடங்கள் எடுத்துக்கொள்வார். நவகிரகங்களில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் சனி பகவான். சனி ஒரு ராசியில் 2.5 வருட காலம் தங்குவார். ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வருவதற்கு 30 வருட காலம் எடுத்துக்கொள்வார். நவகிரகங்களில் சாயா கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேது ஆகிய இரு கிரகமும் ஒரு ராசியில் 1.5 வருட காலம் தங்குவார்கள். இந்த ராகு கேது ஆகிய இரு கிரகமும் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாகும். ஜோதிட ரீதியாக பலன் கூறுகின்ற பொழுது ஜாதக பலன், கோட்சார பலன் என்று உண்டு. ஜாதக பலன் பார்க்கின்ற பொழுது லக்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து லக்னத்திலிருந்து ஒவ்வொரு கிரகம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கிறது என பார்த்து அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தியை பேஸ் பண்ணி பலன்கள் கூறப்படுகிறது. இந்த கோட்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் இந்திய ஜோதிட முறைப்படி கோட்சார பலனில் சந்திரனை மையமாக கொண்டு பலன்கள் கூறப்படுகிறது. சந்திரனுக்கு கோச்சார ரீதியாக மற்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதனை கொண்டு பலாபலன்களை கூறுகிறார்கள். பொதுவாக ஜென்ம ராசி என்பது சந்திரனாகும். அதாவது நவகிரகங்கள் தங்களுடைய சுற்றுப்பாதையில் சுற்றி கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒருவர் பிறக்கின்ற போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை வர்ணிப்பது தான், கிரக நிலையை வர்ணிப்பது தான் ஜாதக கட்டமாகும். அந்த ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடம்தான் ஜென்ம ராசி ஆகும். அந்த ஜென்ம ராசிக்கு கோச்சார ரீதியாக ஒவ்வொரு கிரகமும் சஞ்சாரத்தை கொண்டு பலாபலன்களை கோச்சார பலன் என்று கூறுகிறோம். இதில் சில கிரகங்கள் நல்ல பலனை தரும், சில கிரகங்கள் கெடுபலனை தரும், சில கிரகங்கள் சில ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலனை தரும், சில கிரகங்கள் சில ஸ்தானத்தில் இருந்தால் சின்ன சின்ன சங்கடங்களை தரும். இந்த கோச்சார பலனை கொண்டு தான் தினப்பலன், வாரப்பலன், மாதப்பலன், பத்திரிகையில் எழுதக்கூடிய பலன்கள், தொலைக்காட்சியில் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் நிர்ணயம் செய்கிறோம். நவகிரகங்களில் தலையாய கிரகமான சூரியனின் சஞ்சாரத்தை கொண்டு பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியில் ஒரு மாத காலம் தங்குவார். அது எந்த வருடமாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட தமிழ் மாதத்தில் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் அந்த குறிப்பிட்ட ஸ்தானத்தில் தான் சஞ்சரிப்பார். சித்திரை மாதம் முழுவதும் மேஷராசியில் சஞ்சரிக்கும். தமிழ் மாதமான முதல் மாதமான சித்திரை மாதத்தில் மேஷராசியில் சஞ்சரிக்கும். அதுபோல ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு மாதத்திலும் சஞ்சரிப்பார்கள் சூரியன். அப்படி இருக்கின்ற பொழுது நவகிரகங்களில் சூரியனவர் ஒரு பாவ கிரகம் என்பதனால கோச்சார ரீதியாக ஜென்ம ராசிக்கு உங்களுக்கு பார்த்தால் 3, 6, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிக்கின்ற பொழுது ஏற்ற மிகுந்த பலன்களை தரும். உதாரணமாக பார்க்கின்ற பொழுது மேஷ ராசியில் சித்திரை மாதமும், வைகாசி மாதம் ரிஷப ராசியிலும், ஆனி மாதம் மிதுன ராசியிலும், ஆடி மாதம் கடக ராசியிலும், ஆவணி மாதம் சிம்ம ராசியிலும், புரட்டாசி மாதம் கன்னி ராசியிலும், ஐப்பசி மாதம் துலா ராசியிலும், கார்த்திகை மாதம் விருச்சிக ராசியிலும், மார்கழி மாதம் தனுசு ராசியிலும், தை மாதம் மகர ராசியிலும், மாசி மாதம் கும்ப ராசியிலும்,
பங்குனி மாதம் மீன ராசியிலும் சஞ்சரிப்பார். எந்தெந்த ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஸ்தானங்கள் 3, 6, 11 வருகிறதோ அந்தந்த மாதங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். உதாரணமாக இப்போ மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்றால் சூரியனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஆணி மாதமான மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்ற காலங்கள், புரட்டாசி மாதமான 6வது ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய, கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம், அடுத்து மாசி மாதமான கும்பராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோல் உங்களுக்கு ரிஷபராசியை பார்த்தால் ஆடி மாதம், அடுத்து பார்த்தீங்கன்றால் ஐப்பசி மாதம், பங்குனி மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த 3 மாதத்திலும் 3, 6, 11 சூரியன் சஞ்சரிக்கும். மிதுன ராசியை பார்த்தால் உங்களுக்கு ஆவணி மாதம், அடுத்து கார்த்திகை மாதம், அடுத்து சித்திரை மாதம் மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த 3 மாதத்திலும் 3, 6, 11 சூரியன் சஞ்சரிப்பார். அடுத்து கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பார்த்தால் புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், அடுத்து வைகாசி மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பார்த்தால் ஐப்பசி மாதம், தை மாதம், ஆனி மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்றால் கார்த்திகை மாதம், அடுத்து மாசி மாதம், அடுத்து ஆடி மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கும். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு பார்த்தால் மார்கழி மாதம், அடுத்து பங்குனி மாதம், அடுத்து ஆவணி மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம், சித்திரை மாதம், புரட்டாசி மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மாசி மாதம், அடுத்து வைகாசி மாதம், அடுத்து ஐப்பசி மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து மகர ராசியை பார்க்கின்ற பொழுது பங்குனி மாதம், ஆனி மாதம், கார்த்திகை மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு பார்த்தால் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தால் சித்திரை மாதம், ஆடி மாதம், மார்கழி மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கும். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தால் உங்களுக்கு வைகாசி மாதம், அடுத்து ஆவணி மாதம், அடுத்து தை மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் நான் குறிப்பிட்ட மாதங்களில் மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் 3, 6, 11 சஞ்சரிக்கும். நடைமுறையில் சோதித்து பாருங்கள், நான் குறிப்பிட்ட மாதத்தில் இந்த குறிப்பிட்ட ராசிகளுக்கு சாதகமான பலன்களை சூரிய பகவானால் அடைய முடியும்.